ஹாய் 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 மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, யூஎஸ்ஏ குக்கிங் விளாக் தான், சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டேக்கு என்ன மெனுனா, சிம்பிளான மெனு தான், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கீரை பொரியல் செய்ய போகிறேன், அதுக்கப்புறம் வந்து வெஜிடேபிளில் ஒரு ஏர் ஃப்ரையரில் போட்டு சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறாங்க. இதோடு வந்து டால் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான மெனு தான், வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி வந்து நான் வந்து குக் பண்ண போகிறேன். ஏன்னா வெளியே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து எங்களால் வெளியே போய் கடைக்கு போய் ஒரு ஹெவியாக நான்வெஜ் செய்கிற அளவுக்கு, இன்றைக்கி சண்டேக்கு செய்கிற அளவுக்கு எங்களால் முடியல. அதனால் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செய்ய போகிறேன். இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஷ் தான், எப்பவுமே எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் நான் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். சாட்டர்டே வந்து நான் வந்து இட்லி மாவு போட்டேன், தோசை மாவு போட்டேன். அதனால் வந்து அது இருக்கிறதுனால மீன் குழம்பு செஞ்சால் ப்ளஸ் இந்த மீன் குழம்பும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே, அந்த ரீசனுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு ப்ளஸ் வந்து கீரை பொரியல். இந்த சண்டே விலாகில் வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறது அந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் விரும்புனீங்கன்னா குக்கிங் கம்ப்ளீட்டாக எப்படி செய்கிறது மீன் குழம்பு வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனை நான் செக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளுங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன தான் வந்து மீன் குழம்புக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது நீங்கள் போட்டாலும், நீங்கள் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கி கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்குங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி வந்து என்னுடைய டேஸ்ட்டுக்கு தான் வந்து குக்கிங் செய்ய போகிறேன். சம்மந்தமே இல்லாமல் என்னடா அது இவ கீரையை கொண்டு வந்து வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க. எனக்கு வந்து பொதுவாக இந்த புளி குழம்பு அந்த மாதிரி வைக்கும் போது இந்த கீரை மாதிரி கொஞ்சம் பருப்பு டால் ஆட் பண்ணி செய்யும் போது கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும் இந்த காம்பினேஷன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி நான் எடுத்துருக்கிறேன். இந்த வெஜிடபிள் வந்து லைட்டாக வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் அதையும் காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இதில் வந்து நான் வந்து மிளகாத்தூள் எதுவுமே நான் போடலை, ஜஸ்ட்டு வந்து ஒரு இந்த சிம்பிளாக தான் நான் செய்ய போகிறேன். இது என்ன வாட்டர்னா கொஞ்சமாக சால்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, வேறு எதுவுமே நான் போடலை. இதில் சில்லி பவுடர், எந்த கரம் மசாலா, அந்த மாதிரி எந்த ஐட்டமும் நான் போடலை. ஜஸ்ட்டு வந்து ஒரு உப்பு இருக்கும் இல்லைங்க, உப்பு கொஞ்சமாக போட்டு அந்த வெஜிடேபிளை வந்து முக்கி முக்கி அதில் வந்து நான் எடுக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் இந்த வெஜிடபிள் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு வந்து கேரட் பிடிச்சா செய்யுங்க, உருளைக்கிழங்கு செய்யலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், பீன்ஸ் ஆட் பண்ணலாம், கேரட் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் இருக்கும் இந்த மாதிரி என்ன வெஜிடபிளோ அது செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து பொரியல் மாதிரி யூஸ்வலாக செஞ்சு செஞ்சு ரொம்ப போராக இருக்குங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரையரில் ஜஸ்ட்டு நான் வந்து இதை வந்து ஒரு நீ பாருங்களேன். இந்த ஏர் ஃப்ரையர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும், இதில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் வராது, அதுக்காக வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து அவிச்ச மாதிரியும் இருக்காது. உங்களுக்கு வந்து நார்மலாக லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து செய்யணுன்னா லைட்டாக ஒரு சுடு தண்ணியில் லைட்டாக ஒரு வேக்காடு போட்டு கூட நீங்கள் செய்யலாம். பட் நான் வந்து இன்றைக்கி இதுலேயே டேரெக்டாக நான் அப்படியே தான் வைக்க போகிறேன், குக்கிங்கில் அப்படியே தான் வைக்க போகிறேன். தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை, ஏன்னா வந்து கிறிஸ்பியாக வரதுக்காக நான் ஆட் பண்ணலை. இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த ஏர் ஃப்ரையரில். ஸோ வெஜிடபிளுக்கு நம்ம குக் பண்ணோன்னா அந்த டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு நமக்கு டைம் மட்டும் நான் வந்து கொஞ்சம் குறைச்சல தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்து ப்ரோக்கோலி வந்து நான் இது வரைக்கும் இதில் வந்து நான் குக் பண்ணது கிடையாது வெஜிடபிளில். அதனால் அந்த டைமிங் தெரிய இதுவாகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் 6 மினிட்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து டைமிங்க்கு வந்து கூட்டிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் அதை செக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சரியாக குக் ஆகலாம் வேணால் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் திருப்பியும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இப்போத்துக்கும் பாருங்களேன் கொஞ்சம் லைட்டாக மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாக கிறிஸ்பியாக இருக்கும், கீழே வந்து லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் டால் செய்ய போகிறோம், அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து வெளியே மழை பெஞ்சனால நாங்கள் கடைக்கு எதுவுமே போகல. அதனால் வீட்டில் இருந்த மீன் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரீசரில் வந்து மீன் வாங்கி வச்சுருந்தேன். அந்த மீனை தான் வந்து நான் முழுசாக அப்படி அப்படியே போட போகிறேங்க. ஏன்னா ஒருத்தருக்கு அப்படி அப்படியே பீஸா ஒரு பீஸா, ஆனால் இதில் இந்த மாதிரி முழுசாக போகிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்பலாம் குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படியே முன்னக்க பின்னக்க பொறுமையாக திருப்பி கொடுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மீன் வந்து உடையாமல் நீங்கள் சர்வ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடஞ்சிரும். இது எதுக்காக என்ன தாளிக்கிறதுக்காக போடுறோன்னா கீரை செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. அதுதான் என்ன கீரைன்னா ஸ்பினாச்சுங்க. அது இது வந்து நம்ம ஊரில் இந்த அரைக்கீரை திருக்கீரை அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும்.
ஃபஸ்ட்டு இந்த கீரை நான் வாங்கும் போது வந்து ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. எப்படி இந்த கீரை வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்க. இங்கே வந்து கொஞ்சம் வந்து பாலக்கீரை, அதுக்கப்புறம் வந்து அரைக்கீரை, வெந்தயக்கீரை இதுதாங்க வந்து மோஸ்ட்லி நிறைய கடைகளில் வந்து கிடைக்கும். ஸ்பினாச் வந்து காமனாக எல்லா கடையிலையும் இருக்கும். நம்ம இங்கே வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டாக்டர்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்பினாச் தான் யூஸ் சொல்லுவாங்க. பட் அது இந்த நம்ம ஊரில் அது என்ன கீரைன்னு தெரிலங்க. பட் வந்து எனக்கு வந்து இந்த கீரைனால் வந்து நீங்கள் பேர் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பாலக்கீரைன்னு வரும். நம்ம ஊர் பேரில் தமிழ் பேரில் சர்ச் பண்ணிங்கன்னா இது டேஸ்ட்டு வந்து அரைக்கீரை அந்த டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து கீரையை வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் கூட சிறுசாக அரையலாம். பட் நான் கீரை வந்து என்னுடைய ஃபேவரட்டாக இருக்கிறனால நான் வந்து நான் தானே சாப்பிட போகிறேன். யாருக்கும் இன்றைக்கி கெஸ்ட்லாம் கிடையாது எங்கள் வீட்டில், அதனால் வந்து நாங்கள் தானே சாப்பிட போகிறோம். அங்கே அந்த ஒரு திம்பூரில் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக அரையாமல் சும்மா ஒன்றும் பாதியமா ஏதோ அரைச்சி அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். கீரை பொறுத்த வரைக்கும் உப்புங்க உப்பு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து உப்பு வந்து நீங்கள் எப்பவுமே கம்மியாக போட்டால் கூட நீங்கள் வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ வந்து கீரை பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அது வந்து நான் ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுவும் போது பார்த்துருப்பீங்க நிறைய கீரை இருந்த மாதிரி இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கார்லிக்கு ஜஸ்ட் நசுக்கிட்டு பூண்டு நசுக்கி நம்ம இதில் போட வேண்டியது தான். கொஞ்சமாக நான் டால் ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து டால் வந்து நான் வந்து நெய் ஊற்றி இன்றைக்கி சாப்பிட போகிறதுனால அதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தேங்காய் துருவல் போடணும்னா போடுங்க, இல்லை இதே போதும் உங்களுக்கு டால் போதும்னாலும் நீங்கள் விட்டுடலாம். தேங்காய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். பட் நான் யூஸ்வலாக வந்து எனக்கு வந்து தேங்காய் வந்து அந்தளவு நான் லைக் பண்ண மாட்டேன். எல்லா சண்டேக்கும் வந்து ரொம்ப ஹெவியாக தான் குக் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு பிடிச்ச விஷயமும் நீங்கள் வந்து குக் பண்ணலாம். ரொம்ப காரசாரமாக எப்பவுமே சாப்பிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் வந்து கொஞ்சம் காரம் கம்மியான ஐட்டமாக நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இந்த மெனுவும் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ் சைட் டிஷ் தான் வந்து செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்னுடைய டேஸ்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சண்டே விலாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Don't wanna sleep in, 'cause I got something to